நாம பார்க்கிறோம் வேதத்துல ஒரு வசனம் சொல்கிறது, அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன்மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதால் மோசே ஆசரிப்பு கூடாரத்திற்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. கர்த்தருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம் எங்க இருக்கோ அங்க நமக்கு விடுதலை உண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கர்த்தர் நீங்க வர்றதுக்கு முன்னாடி இங்க வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அது உங்களுக்கு தெரியுமா? அவருடைய பிரசன்னம் ஆல்ரெடி வந்தாச்சு. சோ நம்ம என்ன செய்ய போறோம்? அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை நம்ம குதிச்சு பாட போறோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காரு. நம்ம எப்போ கூப்பிடுறோமோ அவர் இறங்கி வர தேவனா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதனால எங்களோட சேர்ந்து நீங்களும் கைகளை தட்டி சந்தோஷமா பாடலாமா? வாருமையா நல்லவரே, வாருமையா.
இருக்கிற அதே அபிஷேகம் இன்று நம்ம மத்தியிலும் ஆண்டவர் நம்மை நிரப்புகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாம் கேட்க போகிறோம் கர்த்தர் அவருடைய அபிஷேகத்தை நம்ம மேல் பொழிகிறவராய் இருக்கிறார். தேர்ந்த கரங்களை தட்டி பாடுவோமா? சொல்கிறார் 46 சங்கீதத்தில், தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அவர் நம்முடைய கண்மலையானவராக இருக்கிறார், நம்முடைய கோட்டை, நம்முடைய இரட்சகராக இருக்கிறார். அந்த ஒரு தேவனை நாம் துதித்து பாடுவோமா? நம் கண்மலையாகிய தேவன் அவர் எப்பொழுதும் நம்மை பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நீங்களோடு சேர்ந்து நீங்களும் கரங்களை தட்டி இந்த பாடலை பாடுறீங்களா? மகிழ்ச்சியாக நம்ம தேவனை துதித்து உயர்த்தி பாட போகிறோம்.
தேவன் நமக்கு ஆதரவா இருந்திருக்கிறார். வேற எந்த தெய்வமும் அப்படி பண்ணுவாங்களான்னு தெரியல, ஆனா எங்க இரண்டு அல்லது மூன்று பேர் அவருடைய நாமத்தினால நாம் ஒரு மனதாய் கூடுகிறோமோ அங்கே அவர் இருக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். அவர் சிங்காசனத்தை விட்டு இறங்கி வந்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய நோய்களை அவர் குணமாக்குகிற தேவனா இருக்கிறார். நம்மை சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து அவர் உயர்த்தி கண்மலை மேல் நிறுத்துகிற தேவனா இருக்கிறார். இன்னும் இந்த ஒரு பாடல நாம் சேர்ந்து பாட போறோம். ஒரு அர்த்தமுள்ள ஒரு பாடலா இருக்கிறது. இயேசுவின் அன்பு அது அற்புதமா இருக்கிறது. எத்தனை பேர் அதை ருசிச்சிருக்கோம். இன்றைக்கு இயேசுவின் அன்பை நினைச்சு நம்ம பாடுவோமா? கைகளை தட்டி சந்தோஷமாக பாடுவோம். சிங்காசனம் விட்டிறங்கி தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்தே
தந்தாரே, புத்திர சுவிகாரம் தந்தித்தாரே, படைப்புகள் தான். நம்மை படைத்த ஒரு சிருஷ்டிகராய் அவர் இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்ம சில நேரம் நினைக்கலாம், சில விஷயங்கள் ஏன் நம்ம பிளான் படி போகல. பட் I want to tell you one thing today. God knows better. கர்த்தருக்கு நல்லா தெரியும். நம்மை படைத்த தேவனுக்கு இது கூட தெரியாம இருக்குமா? அவர் கண்டிப்பா நமக்கு ஏதாகிலும் அவர் செய்ய வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இப்பொழுது நம்ம இந்த பாடலை பாட போறோம். என் இயலாமையில் நீர் செயல்படுகிற தேவனா இருக்கிறீர். நம்மால எப்போ முடியலையோ, நம்ம எப்போ கர்த்தரிடத்தில் எல்லாற்றையும் ஒப்பு கொடுக்கிறோமோ, அவர் கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். இந்த சர்வ ஞானியாகிய தேவனை நாம் துதித்து பாடுவோமா? இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை
விலகாதிருக்கும் என் இயலாமையில் நீ செயல்படுவீர். உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்தீர் என்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். மலைகளை பெயர்ப்பீர் என்றார். நம்முடைய பிரச்சனையை பார்த்து நம்ம பேசுவோமா? ஒரு பெரிய தேவன் இருக்கிறார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். பெற்போரும் கையும் இது பரிவாரமாகும் உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீர் என்றார். என்னையும் போஷிப்பது ஒரு நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு பாடுவோமா? காட்டு புஷ்பங்களை கொடுத்துவதும் நீர் என்றா, என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முறையா காரியம் செய்வி ஏதாகிலும் செய்கிற தேவனா இருக்கிறார். ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். அறிக்கை செய்யுங்களா விசுவாசத்தோடு? கைகளை உயர்த்தி அறிக்கை செய்வோமா? என் தேவன், என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததே உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்ததே உண்டா? கிரகிக்க நம்பிக்கையை நீங்க விட்டுறாதீங்க.
திரும்ப சொல்ல போற விசுவாசத்தோட, என் தேவர் நிச்சயமாக எனக்கு ஏதாகிலும் செய்வார். விசுவாசத்தோடு பாடுவோமா? ஏதாகிலும் செய்கிற தேவனாயிருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை தளர வேண்டும்.